அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களுடைய சில பேர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் குத்துச்செடி புதர் அடி தூறு கம்பு சோளம் முதலியவற்றினோட அடி என்னன்னு பார்த்திங்கன்னா தட்டு அல்லது தட்டை கருமி நடி களி மூங்கில் நடி புலி வேம்பு முதலியவற்றின் அடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இலைகளை பற்றி நம்ம பார்த்துடலாம் தாவரங்களுடைய இலை வகைகளை எப்படி எப்படி குறிக்கிறாங்க அப்படின்னு புலி வேம்பு முதலியவற்றோட இலையை நம்ம எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி வேம்பு அதோட இலைகளை என்ன சொல்கிறாங்கன்னா இலைன்னு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா புலி வேம்பு முதலியவற்றோட இலையை என்ன சொல்கிறாங்கன்னா இலைன்னு சொல்கிறாங்க நெல் புல்லு முதலியவற்றோட இலைய தாள் சோளம் கரும்பு முதலியவற்றோட இலையை தோகை அப்படின்னு சொல்கிறாங்க சோளம் கரும்பு முதலியவற்றோட இலை அப்படின்னு சொல்கிறாங்க தோகை தென்னை பல அது உங்களுக்கு தெரியும் ஓலை தென்னை தென்ன ஓலை பண ஓலை எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க காய்ந்த தாளும் தோகையும்னா சண்டு காய்ந்த இலை சருகு இது வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வியாகவே இது பார்க்கப்படுகிறது மிகவும் முக்கியமானது காய்ந்த தாரும் தோகையும் சண்டு காய்ந்த இலை சருகு அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து கொழுந்து வகைகளை பார்ப்போம் நெல் புல் முதலியவற்றோட கொழுந்து பார்த்தீங்கன்னா துளிர் அல்லதுன்னா தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க புலி வேம்பு முதலியவற்றோட கொழுந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முறி அல்லது கொழுந்து அப்படின்னே சொல்றாங்க முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்றாங்க குருத்து சோளம் குருத்து கரும்பு குருத்து தென்னை குருத்து பனங்குருத்து கரும்பின் நுனி பகுதியை கொழுந்தாடை அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கெட்டுப்போன கனிகளும் காய்களும் தாவரத்தில் வழங்கும் சொற்கள் என்னென்னு பார்ப்போம் நுனியில் சுருங்கிய காய் சூம்பல் சுருங்கிய பழம் சிவியல் புழுகுளுத்து அரித்த காய அல்லது கனி அப்படின்னு சொல்லுவாங்க சொத்தை சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல் குழு பழம் அலி அழியல் குழு குழுத்து நாரிய பழம் அழுகல் பதராய் போன மிளகாய் சொண்டு தானியங்களுக்கான சில சொற்கள் நம்ம பார்ப்போம் அவரை உளுந்து முதலியவற்றோடைய தானிய வந்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க நெல் புல்லுக்கு வந்து கூழம் வேர்க்கடலை கொண்டக்கடலை கடலை கடலை கத்திரி மிளகாய் முதலியவற்றோட வித்து விதை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய சில தாவரங்களுக்கான இலை வகைகள் பயிர் பெயர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழுகிய போனவற்றிற்கான சில பேர்கள் இதுலேருந்து கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் எக்கனாமிக்ஸ் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதிலேருந்து கூட கொஷின்ஸ் போடுவோம் தேங்க்யூ